ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன போடுறேன், எப்படி என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானோடனே இது வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும். நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க. கடாய் சூடாயிடுச்சு, ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு போடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நமக்கு. அதனால் உளுத்தம்பருப்பு, ஏன்னா நம்ம இதை தேங்காய் சேர்க்கலை. இது வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் நிறையா கூட கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, தேங்காய் போட்டால் நமக்கு வந்து அமௌண்ட்டு கூட கிடைக்கும், இல்லை குவான்டிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் கூட கிடைக்கும். லைட்டாக நல்லா வறுபட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், உளுந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்க வெங்காயம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்டுக்கோம். நீங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து 2 வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் 1 கூட வச்சு சாப்பிட்லாம். அதனால தான் நம்ம ஆயிலை கூட கொஞ்சம் ஊற்றுறோம். 1 தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பூண்டு போட்டு, நிறைய பூண்டு போட்டு செய்ய போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்யுங்க, ஏன்னா கேஸ் ட்ரபிள். மொத்தத்துலேயே பூண்டு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் இதில் வந்து ஒரு 12 காஞ்சிமலை எடுத்துருக்கேன். 12-13 கிட்டே எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கெலாம் வந்து கார சாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நமக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் பாருங்க. பூண்டு வந்து 1, 2, 3 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நிறையா போட்டு நான் செஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா 1 கைப்பிடி அளவு போட்டுட்டு வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. அதே மாதிரி பூண்டு ரொம்பவும் வதங்கக்கூடாது. பூண்டு ரொம்ப வதங்கிட்டுனா அதில் உள்ள அந்த ஒரிஜினல் வாசம், அந்த டேஸ்ட் அதெல்லாம் போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ கடைசியாக நாங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். புளியும் அது கூட போட்டு வதக்கிக்கலாம். சரி, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு அதையும் அது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து நான் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே தான் வதக்கிறேன். 2 நிமிஷம் கூட ஆகலை. இந்த அளவுக்கு வது வறுபட்டுருக்கு, போதும். நம்ம இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுருவோம். நீங்கள் இதுலேயே வந்து காயத்தை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டாலும், அந்த கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இதுலேயே போட்டுக்கோங்க. நான் கடைசியாக தாளிக்கும் போது பெருங்காயத்தை போட்டுக்குவேன். நீங்கள் பெருங்காயம் இப்போ கட்டி பெருங்காயமானால் இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நம்ம அரைச்சி இப்போ எடுக்க போகிறோம். கொஞ்சம் முதல்ல வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. பார்க்கும் போதே சட்னி நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறதுனால உங்களுக்கு குவான்டி கூட கொஞ்சம் நிறையா தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம ஊற்றின எண்ணெயே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லெண்ணெய் தான், அதனால் தைரியமாக ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றிட்டால் நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு 1 10 நாள் கூட அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே வச்சு யூஸ் பண்ணலாம். ஏ, கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடைசியாக பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா முதலே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனை செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து போடணும். ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சுவையான
பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சிம்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி ஊற்றல. அதாவது மிக்சியை கழுவி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா ஒட்ட எடுத்து போட்டுட்டா போதும். ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் அரைக்கும் போது மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி தேவையில்லை. இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கலாம். இதை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ட்ராவலுக்குலாம் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து இந்த சட்னியை வந்து நாங்கள் இட்லி கூட இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.